நீங்கள் ஒன்றா பாருங்கள், அந்த கிணத்தை பாருங்கள் எப்படி பாலஞ்சு போய் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒன்று அப்படியே பார்க்குறது ஒரு மரண பயமாக பயம் வர மாரி இருக்குது. நினைக்கிறேன் வந்து போறாங்கன்னா சாவு நிச்சயம். உண்மையில இது 100% சொல்ல முடியாது. என்ன பேய் நல்ல முடியல தெரியல, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா போச்சு. என்ன சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு தான் வாழ்க்கையில பேய் பார்த்தேன். இது இருக்குல்ல பாருங்க, இந்த ஜாமால போட்டோம் ஒன்றும் போட்டோம், அதெல்லாம் அது அது எதனால என்ன பண்ணலாம் தெரியல. ஆனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கோம், அந்த மரத்தில் பேய் இருக்கு, தயவு செய்து அங்கே போயிடாதீங்க. அந்த கிணத்தை பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமா நான் சொல்லும்போது நம்பலைங்க. அப்படியே அந்த அந்த பாய கிணறு, அதே மாதிரி ஒரு வேப்ப மரம், அண்ணன் அரச மரம் செலவு, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சுங்க பாருங்க. இங்க பாருங்க கை பாருங்க எப்படி வேர்த்து போய்க்கு, நீங்களே பாருங்க. எந்த அளவு கிடையா ஊழ்ந்துட்டு நான் உண்மையில் இங்கே நீங்களே பாருங்களேன். பைபிள் இது இது பண்ண ஜவுமால எல்லாமே கையில் வச்சுருந்தா நாங்கள் இருக்கிறோம். இப்படி அமைதியாக இது பார்த்தீங்களா அதுங்க ஒன்று ஏய் ஏய், அதாவது இவ்வளோ தான் வந்தாச்சு எனக்கு பரவாயில்ல. இது எனக்கு சொன்னா கேளு, அவங்க பாருங்க மக்களே, தயவுசெய்து தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் வந்துடாதீங்க. இங்கே பாருங்க வேப்ப மரமும் அந்த மாதிரி எப்போ உடம்பே சிலுக்குது எனக்கு உண்மையில உடம்பு. மக்களே இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் பக்கமாக வந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மாரி இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து யாருமே எங்களை போகவே வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணோம், ஒரு வரத்தை போயிட்டு நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ண போனால் அந்த வரத்தை விசாரிக்கணும். நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன ஆகும் நம்ம விசாரிக்கணும் அவசியம் இல்லை. நம்மனு போனோமோ ஒரு ஏதோ ஒரு கதை வச்சு எடுத்துகிட்டு போயினதெல்லாம். இந்த வரத்தை ஒரு கிரிட்டிக்கலான இடம் இது, அதனால் வந்து நாங்கள் பொதுவாக நாங்கள் விசாரிச்சு தான் வந்துருக்கோம். ஆனால் யாரை கேட்டாலும் போவணும்னு சொல்லுவேன். ரெண்டு பேரும் மேலே அந்த பொண்ணுங்க இந்த ஏரியாவில் வந்து கொண்ணுங்க கேள்விப்படுறோம். இது வரைக்கும் இது நிரூபணம் எதுவும் பண்ணலை எங்களுக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க அது கட்டுக்காதே என்ன எங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒன்றா பாருங்கள், அந்த கிணத்தை பாருங்கள் எப்படி பாலஞ்சு போய் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒன்று அப்படியே பார்த்துட்டு ஒரு மரண பயமாக பயம் வர மாரி இருக்குது. அது சுற்றி இதில் உழுந்தானே யாரும் வெளியே இருந்தாலும் வர முடியாது. ஃபுல்லாக எந்த செவ்வறு முட்டு செவ்வறு எதுவுமே கிடையாது. அப்படியே எப்படி இருக்குங்களா, அப்படியே யாரும் அவன் நைட்டில் தெரியாமல் ஊழிட்டவன் ஃபுல்லாக க்ளோஸ், ஒன்று பேயால் சேர்த்துருவான் இல்லைனா அந்த ஊழ்ந்து சேர்த்துருவான். அந்த ரேஞ்சில் அப்படியே பாருங்கள், அந்த அந்த அரச மரத்தில் தான் அந்த பேய் போய் செட்டில் ஆகுதுன்றேன். இதுக்கு அங்கே தான் ட்ராவல் ஆகுது, ஏன்னா அங்கே தான் இது கற்பரிசதாகவும் அங்கே கற்பரிசு இதில் வந்து போடதாகவும் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சரியாக தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்றுமே புரியல. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நான் கேமராமேனு என் ஃப்ரெண்டு பிரகாஷ் நாங்கள் 3 பேர் இங்கே வந்திருக்கிறோம். வந்து இது என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், ஏன்னா தனியால் வர முடியாது இல்லையா, எனக்கும் பயம் இருக்குது இல்லையா. அதனால் 3 பேரும் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 1/2 ஹவர் மணி ஒரு 11:30 பக்கம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எங்களுக்கு அப்படியே ஒன்றுமே பேச முடியல. இன்னும் ஒரு 1/2 ஹவர் இல்லை 3/4 மணி தான், அதுக்கு மேலே பாருங்கள் நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அமைதியாக இது பாருங்களேன், ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு மயான அமைதினா எப்படி இருக்கும் அப்படிக்குது பாருங்களேன். எதுவுமே இல்லை இங்கே, யாரும் சுற்றி பாருங்களா, சுற்றி காம் வெறும் காடாக தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ட்ராவலுக்கும் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பார்க்குறது எங்களுக்கு ஒரு மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்லோவாக இங்கே பாருங்கள் கே இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது ஏன்னா வர வரைக்கும் நம்ம என்ன தான் நடக்குது நம்மளும் பார்க்க முடியும். அப்படியே பாருங்களேன், அப்படியே தரையாக இருக்குது, அப்படியே போனோம்னா அப்படியே ஊந்துடலாம் நம்மளுக்கு அப்படி ஃபுல்லாகவே தரையாக இருக்குது. என்ன ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மரம் பாருங்களா எவ்வளோ அமைதியாக,
ஷிஃப்டாகுன்னு சொல்கிறாங்க. அது என்ன எந்த உண்மைலாம் எங்களுக்கு தெரியல. அப்படியே காத்தோட காத்தோட அப்படி 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 போகுதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒன்றுமையுமே புரியல. அப்படியே அதாவது ஒரு இருக்குது போகுது தள்ளுன்னு சொன்னால் பரவாயில்ல, இதை பார்க்குறாங்களாம், அதுதான் எங்களை நம்ப முடியல. நாங்கள் பெட் கட்டுற நிலைமை வந்துச்சு. ஒன்றுமே இது வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், மணி 12 மணி அந்த இடத்துல சிப் போகுது, நாங்களே பார்த்துருக்கோம். நாங்கள் பல தடவை பார்த்து 2-3 தடவை எப்படி பார்த்தா 4-5 பேர் உழுந்திருக்காங்க. இது இது நடந்திருக்கு பார்த்து அப்படியே மெதுவாக போகிறது நீங்களே பார்த்துன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வீடியோ இருக்கோம். மணி நான் வச்சு மணி நான் 11 மணி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1/2 மணி தான் இருக்குது. 1/2 மணி தான் நீங்களே பாருங்கள் நைட்டு லைட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இப்போ இப்போ என்ன பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 மணி தான் இருக்குது. அது ஃபுல்லாக நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் எட்டோம். பே இருக்கா இல்லையா அது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் இங்கே பெயருது அங்கே பெயருது அது சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் இது என்ன தான் நடக்கணும் பார்க்க பரவாயில்ல, என்ன நடந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து நைட்டு அது எப்போ போய் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். அது என்ன ஒன்று நடக்கணும் வேறு எதுவும் நாங்கள் உண்மையிலும் பார்த்தீங்கன்னா ஜவமாலை பைபிள் இது எல்லாமே தான் இருக்கும். இது ஒன்று கூட இங்கே இங்கே பாருங்கள் ஜவமாலை எல்லாமே நாங்கள் இங்கே பாருங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் ஜவமாலை. ஆனால் என் கைத்துக்கு ஒரு ஜவமாலை இருக்குது பாருங்க, ஏன்னா இன்னொன்று போட்டுக்கிறோம், ஏன்னா வெறி இல்லை இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் இதை போடுறேன் கிறிஸ்டனு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். அதெல்லாம் மறைக்கிறது அவங்க சாமிக்கு அவங்க முக்கியம், எதுவும் நம்ம தப்பாக சொல்லணும் கூட. இன்னும் ஒரு மணி ஆயிடுச்சாப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் கேமரா ஃபிட் பண்ண போகிறோம், ஃபிட் பண்ணிட்டு அந்த சைடு போய் பார்த்து இங்கே போகிறோம். அந்த சைடெலாம் இருட்டாக்குது, எங்களால் நாங்கள் போக முடியாது. நாங்கள் இந்த சைடு எங்கே போயிடலாம் தான் இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சைடு காமிக்க எது முடியாது, அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்க நான் கேமரா செட் பண்ண போகிறேன். ஓகே ஏறக்குறைய 12 பக்கமாக ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள் அமைதியாக இருக்குது, கிணத்த காமிப்பா அமைதியாக இருக்குது. பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே தான் நிற்கிறேன் இங்கே தான் நின்று வரோம் நாங்கள். ஏன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு உண்மையிலும் ஒன்றுமே புரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா செட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் அப்படி ஓரமாக வெயிட் பண்ணிடுறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா எடுத்துட்டியா எல்லாம் ஃபுல்லாக அந்த அது நல்லா அந்த மரத்தை லைட்டாக அந்த மரம் ஆசை ஆகி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே செட் பண்ணிடலாம், லைட் ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா இது என்னன்னு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இருட்டில் வந்து கேமரா தெரியல. இல்லை பரவாயில்ல, லைட்டில் கேமரா
அது என்ன தான் நடந்து பார்ப்போம், எப்படி நம்மளுக்கு தெரியாது, இல்லை நம்ம கேமராவில் தெரியல, இல்லை எப்படி நம்ம எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், அது வீட்டில் எனக்கு தெரியல, அது எப்படி போகுதுன்னு தெரியல. நம்ம முடியும் கேமரா வந்து நாங்கள் கேமரா செல்லில் வந்து கேமரா போவோம், ஆனால் நாங்கள் லைட்டை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டே போகிறோம். அது என்ன ஆனால் பரவாயில்ல, எங்கள் செல்லே போனால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள் லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வரும்போது பேய் வரும்போது என்ன தான் அது என்ன பண்ணுது நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் பாருங்களேன் கிணத்துக்கு நீ பாருங்கள், இப்போ அது வர சைமம் ஆகி போயிடுச்சு. இதுவே நாங்கள் எதுவும் பேசவும் முடியாது, அவள் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்க மக்கள், இங்கே பாருங்கள் ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம எட்ட போயிடுறது நல்லது, இல்லை லைட்டு வெளிச்சு தான் வருண்டா, அது பார்த்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரட்ட ஒன்று லைட் ஆஃப் பண்ணிடுறேன், வர வழி இல்லை. என்ன நான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் கிணத்து பாருங்கள், டைம் போச்சு. ஏய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லை பரவாயில்ல, கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. ஓகேவா போகலாமா? ஓகேடா ஓகேடா. நீ லைட் ஆஃப் பண்ணுறா, வருது வருது லைட் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணு. நீ காப்பாற்றி, நீ லைட்டா பண்ற, நீ லைட்டா பண்ற, என்னத்த பண்ண தெரியல, எங்க போச்சு, அதே வந்துச்சு உளுந்து வந்துச்சு, நான் பார்த்தேன்டா உளுந்து வந்துச்சு பார்த்தேன். எங்கள் கேமராலாம் கீழே தள்ளிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்களா எப்படி எப்படி உடம்பே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏய் இல்லைடா இவ்வளோ வந்தாச்சு, விடவே கூடாது. ஏய் எப்படி இருந்தாலும் அங்கே தானே இருக்காது, விடவே கூடாது. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரவி ஏய் வேணாம் சொல்கிறது கேளு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வந்தாச்சு, அது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அது அங்கே தான் உடம்பே சிலுக்குது, ஒன்றும் முடியல. ஏ உன்னால் ஒன்றும் பண்ண முடியலடா, பரவாயில்லடா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏய் சொன்னால் கேளு, மெதுவாக போ, மெதுவாக போடா நான் பார்த்துக்கிறேன். ஏய் சொன்ன இருக்கட்டும் வாணா, அங்கே போய் தான் திரும்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ சொல்கிறது கேள், நீ வா, நீங்கள் கூட நீ வாடா, நீ பார்த்துக்கலாம். ஏய் நீ எல்லாம் கேமரா கொடுத்துட்டு போடா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எப்படி ஏய் அது எதுவும் இருக்குது, ஐயோ ஏய் சத்தியமாக பாரு, அங்கே பாரு, ஏய் பாரா, எதுவும் தெரிஞ்சு பாரு, அடுத்து பாரா, ஏய் அடுத்து பாரா, டேயா ஏய் ஏய் உண்மையில் இருக்குதா, ஏய் ஏய் நில்றா, ஏய் சாமி, ஐயோ எனக்கு மாறிப்பா, ஒன்றும் முடியல, ஒரு வில வளைக்குது, ஐயோ சரி அப்படியே வாங்க. ஏய் ஏய் வாங்க போகலாம், இனி இறங்க இருக்குது பெரியதா, இது போகலடா, ஏறா ஏய் ஏய் மழை, ஏய் ஆள ஹசீன் ஹசீன் ஏறா, எங்களாலும் முடியல, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, பாரு சாமான் ஒன்றுமே பண்ண முடியல, மாட்டாங்க. ஏய் இல்லை என்ன பரவாயில்லடா, அவங்களோட ஏய் எப்படா இது போடா போடா பார்த்துக்கலாம், படம் போடா, இது என்ன பண்ண போடா, இது என்ன தானே வருது, பயன் தானே வருது, நானும் பயப்படுறதுன்னு நினைக்கிறேன்.
அந்த பயம் வந்துச்சு. எப்பா நாயெல்லாம் குறைக்குது பாத்தீங்களா? ஒண்ணு சொல்றேன். ஒரு நாய் ஜல் ஜல் குழந்தை போறே உள்ள தெரியும் பேய் பாத்து ஒண்ணும் பண்ண முடியலப்பா. இந்த ஆலை மரம் பிட் பண்றா விட கூடாதுரா அதை விட கூடாதுரா போய் வைடா இந்த பிட் பண்ணு மூணு பிட் பண்ணு. போட்டேப்பா முடியலடா அப்பா சாமி ஒன்றுமே பண்ண முடியல. பாருங்க அந்த இடத்து கிணறு அந்த இடத்து அதுனா மரம் வேப்ப மரம் அது பார்த்துல இது அச மரம் அப்படியே பேய்க்கு உட்காந்தே அது ஏதோ வீடு கட்டி உட்காந்த மாரி உட்காந்துது. அந்த கிணறு அந்த கிணறு வேப்ப மரம் அச மரம் அப்படியே வீடு கட்டி உட்காந்த மாரி உட்காந்துக்குது செட்டில் ஆன மாரி. ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் ஒன்று பாருங்க எப்படி பாரா சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன் யாரும் இங்கே வந்துடாதீங்க. உண்மை 100% சத்தியமாக சொல்கிறேன் 100% உண்மை. யாரும் தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது உயிரே கையில் இல்லை என்னால் கத்தம் என்னால் என்ன சொல்கிறது என்ன தயவு சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே போய் பார்த்தேன். இதுக்குண்ணா இது பாருங்க இந்த ஜவ மலை போட்டோம் ஒன்றும் போட்டோம் அதெல்லாம் அது அது எதனால என்ன பண்ணலாம் சொல்லி ஆனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். அந்த மரத்தில் பேய் இருக்குது தயவு செய்து அங்கே போயிடாதீங்க. நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இங்கே பாருங்க வழி காமிப்பா இங்கே ஊர் எதனா தெரியுது ஊர் அது அது பாருங்க அதெல்லாம் ஊர் எதனா தெரிஞ்சுங்களா பார்த்தீங்களா ஃபுல்லாக இருட்டுன்னு பாருங்க ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இருட்டாக இது பாருங்க அந்த வார்த்தை ஃபுல்லாக அடந்த காடு இது ஒன்றுமே யார் என்ன பண்ணாலும் இவங்க ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி. அதாவது இந்த வார்த்தை ஒருத்தர் சப்போஸ் என்ன கூட வெட்டி போட்டால் கூட தெரியும் பார்த்து வெட்டி போட்டால் கூட தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது. அப்படி மயான அமைதி சத்தியமாக சொல்கிறேன் இதுமாரி அமைதி நானே பார்த்துல. இது உண்மையான சொல்கிறோம் 100 மடங்கு உண்மையான விஷயம் தயவுசெய்து சொல்கிறோம் போய் நீங்களே பாருங்கள். மக்களே ரொம்ப 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 ரிஸ்க்கு இது உண்மையில சொல்கிறோம். ஒரு பையன் ஏன்னா அந்த வீட்டில் இருந்தால் வராதிங்க அதான் எனக்கு தெரியும். சின்ன பசங்க ஏன் தயவு வராதிங்க மாதம் மாதம் ஏன் தயவு வராதிங்க ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து நீ நிலமை வந்து மோசமாக இருக்குது. இல்லைன்னா வச்சிங்களா என்னால் அந்த கிணத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமாக நான் சொல்லும்போது நம்பலைங்க. அப்படியே அந்த அந்த பாய் அந்த கிணறு அதேமாரி ஒரு வேப்ப மரம் அண்ணன் அரச மரம் அந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நீ ரெண்டாவது சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணவோன்னு தயவுசெய்து சொல்கிறேன் போவானு சொல்கிறேன். உண்மையில் இந்த வார்த்தை போகிறாங்கன்னா சாவு நிச்சயம் உண்மையில் இது 100% எங்களை சொல்ல முடியாது. என்ன பேய் நல்ல முடியலன்னு தெரியல அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக போச்சு. என்ன சார் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சுங்க பாருங்க இங்கே பாருங்க கை பாருங்க எப்படி வேர்த்து போய்க்கு நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு கிடைய ஊழ்ந்துட்டு நான் ஒன்றுமே அதுதான் சொல்கிறது. ஒரு இப்போ சொல்கிறேன் அங்கே தான் கலந்துருப்பேன் நைட்டு என்ன பேய் ஒரு வேலை முடிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு என் நிலமை ஆகிப்போச்சு. இல்லைன்னா வச்சுக்கலாம் பைபிள் எடுத்துனது எது ஆனால் இதோ எங்கள் நிலனா தப்பிச்சோம். இல்லைன்னா வச்சுக்கலாம் இந்த நிலமை இருக்கும் மாதிரி மணி மணி ஆகுது மணி எப்படி இருந்தால் 1:30 நினைக்கிறேன் 1:30 அந்த அளவுக்கு கிட்டிங்க போல அப்படியே அப்படியே அம்மையே ஆகிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ இது ஒரு இந்த அளவுக்கு அது என்னன்னு தெரியல அது அங்கே தான் இருக்குதா இல்லைங்கன்னா போயிடுச்சு. ஒருவேளை அங்கே இருந்தால் எங்களை உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் ஊருக்கு அது உத்தரவாதம் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் இது இருக்குது பைபிள் இதுவாக இருந்தால் கடவுளுடைய அனுகிரகங்கள் இருந்தால் நம்மளை காப்பாற்ற எல்லாம் இல்லைனா இல்லை நான் உண்மையிலும் சொல்கிறேன் நாங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கோம். மக்களே தயவுசெய்து இங்கே யாரும் வந்துடாதீங்க. நான் வந்து நான் உங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க வந்தால் சாவு நிச்சயம். இங்கே பாருங்களேன் பைபிள் இது இது பண்ண ஜவுமலை எல்லாமே கையில் வச்சுருந்தா நாங்கள் இருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியும். இது இருந்துக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் வேறு எதுவும் கிடையாது. இது இப்போ இது இருந்தால் வரமாட்டேன் வராது இல்லை இந்து சாமி இருந்தால் வரலாம் சொல்ல வரல எங்கள் நம்பிக்கை இது எடுத்தாலும் எங்களுக்கு வந்து உண்மையு சொல்கிறோம் இது எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. உங்கள் நம்பிக்கை நீங்கள் எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையு சொல்கிறேன் இந்த இந்த இது கையில் பற்றி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வில் பவர் அந்த மாதிரி இருந்துச்சு கையில் தான் வச்சுருந்தேன். எதுவுமே பைபிளை கூட நான் பேக்கில் வச்சுட்டேன் ஆனால் இந்த ஜவுமலை வந்து நான் கையில் தான் வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் வந்து எனக்கு உயிரே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நம்பிக்கையில் தான் உண்மையுமே சொல்கிறேன் அது எங்கே எப்படி போனேன்னு தெரியும் எடுக்குன்னு வந்தேன். ஆனால் இங்கே இது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கே தெரியாது. கடைசி வரைக்கும் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல.
பாருங்க நாய்ங்கெல்லாம் வந்து எங்க வந்து நிக்க பாருங்க கிட்ட வரவே முடியல அந்த அளவுக்கு ஆகி போச்சு நிலமெல்லாம் இல்லைன்னா வச்சுக்க எங்க பாருங்க எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக என்னால் முடியல எனக்கு அப்படியே தலை வலிக்குது எனக்கு இல்லை இல்லைப்பா நீங்கள் முடிவு பண்ண முடியல என்னால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல இரு சரி நம்ம போகிறத நல்லது இங்கே நின்று வச்சு ஒரு நிமிஷம் நிற்க நிற்க நம்மளுக்கு ஆபத்து அதிகம் எப்படி அமைதியாக இது பார்த்தீங்களா அதுங்க ஒன்று ஏய் அதாவது இவ்வளோ தான் வந்தாச்சு எனக்கு பரவாயில்ல எனக்கு சொன்னா கேளு அவங்க பாருங்க மக்களே தயவுசெய்து சொல்றேன் யாரும் வந்துடாதீங்க இங்கே பாருங்க வேப்ப மரமும் அந்த மாதிரி எப்போ உடம்பே சிலுக்குது எனக்கு உண்மையில உடம்பு சிலுக்கிட்டோம் இங்கே பாருங்க மரம் அந்த அச மரமும் அந்த மரமும் ஒன்றா சேர்ந்த அங்கே ஆடுது பாருங்க ஒன்றுமே பண்ண முடியல அசைது ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால் என்ன சொல்கிறேன்னா என்னால் நான் என்ன பேசணும் உண்மையிலும் தெரியலங்க எனக்கு என்ன பேசுறேன்னு எனக்கு உண்மையிலுமே தெரியல நான் ஏதோ எனக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுது நிலமை மோசமான நிலைமை நான் இருக்கிறேன். Nah.